வணக்கம் நேர்களே, வெல்கம் டு திரை தமிழ். இன்றைய சினிமா செய்திகள். தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த போஸ்டர்ல நம்ம தனுஷ் வந்து ஒரு போர் நடந்த இடத்துல தலையில குடுமி போட்டுட்டு கையில கன் வச்ச மாதிரி இருக்காரு. இந்த போஸ்டர் வந்து, இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இன்னைக்கு செம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆதி, யோகி பாபு, அன்சிகா மோட்வானி நடிக்கும் பார்ட்னர் படத்தோட டீசர் வந்து நாளைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உதயநிதி, வடிவேலு, ஃபகத் பாசில், கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியான மாமன்னன் படத்தோட முதல் நாள் வசூல் வந்து 6.50 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லால் சலாம் படத்தில் ரஜினியுடன் சேர்ந்து நடித்த அனுபவத்தை பற்றி தங்கதுரை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தை இயக்குனர் ஐஸ்வர்யா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ரஜினியுடன் நடித்தது எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு இது திருப்பு முனையாக அமையணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கதுரை சொல்லியிருக்காரு. ஷாருக்கான் நடிச்சுள்ள ஜவான் படத்தோட டீசர் வந்து ஜூலை 7ஆம் தேதி வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. பிரபாஸ் நடித்துள்ள சலார் படத்தோட டீசரும் ஜூலை 7ஆம் தேதி வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரே நாளில் 2 படத்தோட டீசர் வந்து வெளிவரப்ப பெரிய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாமல் கடும் போட்டி ஏற்படும்னு எதிர்பார்க்குறாங்க. தெலுங்கு நடிகர் நிகில் நடிப்பில் வெளியான பேன் இண்டிய படம் ஸ்பை, இந்த படத்தோட முதல் நாள் வசூல் 11.70 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் மறைவில் இருக்கிற ரகசியங்களை பற்றின படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சாளரும் நடிகருமான ராஜ்மோகனோட முதல் முறையாக இயக்கியுள்ள படம் பாபா பிளாக்ஷிப். இந்த படத்தில் வந்து அம்மு அபிராமி, ஆர்ஜே விக்னேஷ்காந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஜூலை 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுன்னு படக்குழு போஸ்டர் மூலியமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன் சரத்குமார் நடிப்பில் வெளியான போர்த்தொழில் படம் வந்து நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 5.5 கோடி ரூபா. ஆனால் இந்த படம் வசூல் வந்து 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இந்த படம் இந்த இயரில் உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கமல் நடிப்பில் சங்கர் இயக்கும் இந்தியன் 2 படம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லணும். லேட்டஸ்டாக கமல் வந்து படத்தை பார்த்துட்டு சில காட்சிகள் வந்து அவரை நெகிழ வச்சிருக்கிறதா சங்கருக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் எப்போ வெளியாகும்னு எதிர்பார்ப்பு ரொம்ப ஆவல் அதிகமாக இருக்குது. இந்த நிலையில் இந்த படம் வந்து 1 ஏப்ரல் வெளியாகும்னு சினிமா வட்டாரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. வித்தார்த் வந்து மர்டர் மிஸ்ட்ரி கலந்த சைபர் லிங்க் கிரைம் த்ரில்லர் படத்தில் வந்து நடிக்க போகிறாரு. இந்த படத்தை வந்து சகோ கணேசன் வந்து இயக்குறாரு. இந்த படத்தில் கலையரசன், சந்தோஷ் பிரதாப், அதுல்யா சந்திரா அவங்களாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட பூஜை இன்னைக்கு தொடங்கியிருக்கு. இந்த படம் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் எடுக்க போகிறாங்க. இது போல சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.